வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு எந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஒரு டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நான் எங்களோட மம்மி மூலமாக கற்றுக்கொன்றது. எங்களோட மம்மி வந்து எங்களோட அம்மா மூலமாக இந்த ரெசிபியை வந்து கற்றுக்கொண்டா. ஸோ அதை வந்து நான் இன்றைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கொப்புரச்சி வந்து என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. இதுல வந்து 1/2 கப் சோத்த பச்சை அரிசி இருக்கு. இதை நான் 2 மணித்தியானம் ஊற வச்சு இதை பேப்பர் டவலில் போட்டு காய வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதை அரைச்சு என்ன மாதிரி என்ன செய்யறேன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பை காட்டுறேன். ஓகே, நான் இந்த அரிசியை வந்து அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து 4 ஏலக்காய் போட்டு சேர்த்த அரைங்கோ, அப்போ தான் வாசமாக இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லா அரிசியும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். இது வந்து பெரிய கண்ணில் அறுதட்டு, முதல்ல வந்து பெரிய கண்ணில் அறுதட்டால் தான் அரைக்க போகிறேன். பெரிய கண்ணால் அரிச்ச மாவை வந்து இப்போ நான் சின்ன கண்ணில் அரிதட்டில் போட்டு அரிக்க போகிறேன். திருப்பி இதில் சின்ன கண்ணில் அரிதட்டில் அரிச்சிட்டேன். இதில் வந்திருக்கு இந்த குருணி. இந்த குருணிலேருந்து 1/3 கப் வந்து பிரம்பு எடுத்து வைக்கணும். 1/3 கப் இந்த குருணியை எடுத்து வைக்கணும் பிரம்பா. இந்த குருணியை திருப்பி வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு மாவாக்கி திருப்பி வந்து சின்ன கண்ணில் வச்சு அரைக்க போகிறேன். இந்த குருணியெல்லாம் போட்டு திருப்பி அரைச்சிட்டேன். இப்போ இந்த சின்ன கண்ணில் இருக்கிற அரிதட்டாலேயே திருப்பி அரைக்க போகிறேன். இதில் மிச்சமாக எண்ணம் குருணி வந்துச்சுன்னு சொன்னால் அதையும் திருப்பி போட்டு திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். மிச்சம் வந்துருக்குது, இதை நான் திருப்பி போட்டு அரைக்க போகிறேன்னா. இனி வந்து இதில் ஏதாவது மிச்சம் வந்தால் அதை வந்து வீசிடுங்க, தேவையில்லை. இதில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இதை நீங்கள் இனி இதை வந்து டிஸ்கார்ட் பண்ண. நான் 1 கப் தண்ணி இருக்குது. இந்த 1 கப் தண்ணியை விட்டு நான் கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். கப்பி ஆச்சுறதுக்கு கொதிக்குது. நான் இந்த எடுத்து வச்ச 1/3 கப் குருணி, இந்த 1/3 குருணியை வந்து இதுக்குள்ள போட்டு நான் காய்ச்ச போறேன். டக்குன்னு கிண்டோணும், விடாம கிண்டிக்கொண்டே இருக்கணும். இப்படி இருக்குது இந்த பதம். பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டு நல்லா ஆற விடணும், நல்லா ஆற விடணும். இந்த அரிசி மாவுக்கு வந்து நான் அரிச்சு வச்ச அரிசி மாவுக்கு வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அப்போ நான் காய்ச்சி வச்ச கப்பி கஞ்சியை வந்து நல்லா வந்து கூலாக்கி வச்சிருக்கிறேன். இதை வந்து இதுக்குள்ள விட்டுட்டு நல்லா குழைச்சி எடுக்கணும். இப்போ குழைக்க போகிறேன். இது வந்து தண்ணியாக குழைக்கக்கூடாது, நல்ல இறுக்கமாக வந்து குழைச்செடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை வந்து குழைச்செடுக்கிறேன். குழைச்சிட்டேன். இதை வந்து இந்த இப்படி ஒரு பதத்துக்கு குழைக்கணும். சி, இந்த இப்படி இப்படி ஒரு பதத்துக்கு குழைச்செடுக்கணும். வந்து ஒரு 5 மணித்தியாலம் வந்து புளிக்க வைக்கணும். நான் புளிக்க வச்சுட்டு 5 மணித்தியாலத்துக்கு பிறகு எப்படி இதை செய்யறேன்னு சொல்லி காட்டித்தாரன். நல்லா புளிச்சுட்டு சரியா 5 மணித்தியாலமாக வந்து இதை வந்து புளிக்க வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து நான் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். கொஞ்சமாக 50 கிராம் சீனி இருக்கு. இந்த சீனி வந்து உங்களுக்கு இந்த இனிப்பு காணாட்டிக்கு வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சீனி சேர்க்கலாம். பூண்டு முட்டையை நல்லா அரைச்சிட்டு இந்த கொப்புரச்சி மிக்ஸுக்கு வந்து சேருங்க. மிக்ஸ் பண்ணுங்க. கப்
கட்டி பால் இருக்குதுல, ஆனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணித்தான் எடுக்கணும். மாவுலும் தண்ணி ஆக்கக்கூடாது. ஸோ அந்த 1/3 கப் அந்த பால் வந்து தாராளமாக காணும். நல்லா கரைச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னு சொல்லி காட்டித்தாரன். சட்டி இதில் வச்சிருக்கிற மீடியம் ஹீட்டில் போட்டு இந்த கொப்புரிச்சி சட்டியை வந்து சூடாயிட்டுது. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து கீழே வந்து கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. கொப்புரிச்சி மாவுடுவோம். பிறகு 4 நிமிஷம் வந்து அவிஞ்சோன்றிருந்தது. 4 நிமிஷம் இது அவிஞ்சோன்றிருந்தது. இப்போ வந்து இதை வந்து திருப்பி விட போகிறேன். டூ த்ரீ மினிட்ஸ் வந்து இதில் மற்ற பக்கம் அவிஞ்சிருக்கு. இப்போ இது ஃபினிஷ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கொப்புரிச்சி. இந்த கொப்புரிச்சியெல்லாம் செய்து முடிஞ்சுது. இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. இதை கட்டாய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட்ஸில் வந்து கீழே விடுங்க. சேனல் இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமர்த்தி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.